வெல்கம் டு விஜய் சுது வ்ளாக்ஸ். சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? புது இடம், புது விஷயத்தை கத்துக்க போறோம். போய் கத்துக்கப்பா. இன்னைக்கு ஆக்சுவலா சாட்டர்டே 21st. நேத்து தான் இந்த மால் திறந்தாங்க. எஸ், இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க எங்க நிக்கிறோன்னே உங்களுக்கு தெரியாது. ஏதோ பார்க்கிங்ல நின்று ஏதோ ஃபைட் சீன் நடக்க போகுதுன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வீணம்பாக்கத்துல ஏர்போர்ட்ல இருக்க ஆரோ அப் மால்க்கு வந்திருக்கோம். ஆரோ அப் மால் என்ன மாதிரியான ப்ரொனன்சியேஷன்ல? அண்ணா சீட்ல படிச்சா மட்டும்தான் வரும். அண்ணா சீட்ல ஒரு சீட்டு வேஸ்ட். ஐயோ, அப்படி சொல்லாத. நேத்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னானே, பார்ட்டிசிபேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஸ்ட்ரக்சரோட கட்டப்பட்ட ஒரு ஒரு சிவில் இன்ஜினியரா பேசிட்டு இருக்கேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மெட்டல்? கம்பி. அது தெரிஞ்சா போதும். ஆனா உனக்கு இது என்னன்னு தெரியாது. என்ன ஸ்டீல் இது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இல்ல, உண்மையிலே தச்சா இருக்காங்க. உடல் உறுப்பு ஒரு உறுப்பு ஒரு உருண்டை அந்த உருண்டு ரோட்ல ஓடிடுச்சு. தாய்லாந்து ஒரு உருண்டை தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வொர்க்கிங் கண்டிஷன் இல்ல. குட் ப்ராப்ளம். குட் கண்டிஷன், நோ ப்ராப்ளம். மாலுக்கு வந்திருக்கீங்க. உங்க ஃப்ளைட் வந்து ஒரு 2 hours டிலே இல்ல ஒரு 3 hours டிலேனா நீங்க இங்க வந்து படமே பாத்துட்டு போலாம். 1 day டிலேனா? 1 day டிலேனா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. என்ன கேளு. அந்த மால் எப்படி இருக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கலாம் தான் நாங்கள் வந்தோம். சும்மா ஜாலியாக ஒரு சுற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாலுக்கு வந்திருக்கே முடியாது, ஏன்னா இப்போ தான் நியூ ஓப்பன் ஆயிருக்கு. ஆமாம், எங்கள் மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப புதுசு. கையை கொடுங்க சகலை. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து இந்த இது இருக்குது, மெட்ரோ. ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ போகிறதும் வரதும் போகிறது வரதும் ஜாலியாக பார்க்கலாம். அது வந்து இங்கே வந்து கனெக்டே இருக்குது. இப்போ நான் ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட் உள்ள போயிட்டு வெளியே வந்து திருப்பி இமிகிரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வேணாம். இமிகிரேஷன்லாம் பிரச்சனை இல்லையா? இல்லை சொல்கிறேன், அந்த பிரச்சனையே வேணாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே மாலிலேருந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் நடந்து போனீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே எனக்கு
அவ்வளவு கூட்டம். அதாவது ஆக்சுவலா நேத்து அந்த மால் ஓபன் பண்ணாங்க 20ஆம் தேதி, இன்னைக்கு 21ஆம் தேதி சனிக்கிழமை அம்மா கூட்டம். ஆனா ஏன் நான் நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்காங்க இந்த மாதிரி இங்க வரோம், ஏன்னா ஏர்போர்ட் குள்ள வந்துதானே இந்த மாலுக்கு வரணும் பாக்குறவங்க. நானே நினைச்சிருந்தேன் என்னப்பா இவ்வளவு பேர் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க, இவ்வளவு பணக்காரங்களா சென்னையில அப்படின்னு நினைச்சேன். போய் வார்த்தை போற வைதேரி தான் போறேன். பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு போறவங்கல பாதி பேர் இந்த மாலுக்கு வரவங்க தான். இங்க உள்ளுக்குள்ளே தியேட்டரும் இருக்கு, ஆமா பிவிஆரோட தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல படம் பாக்குறதுக்கும் ஒரு பெரிய கிரௌட் ஒன்னு வந்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு முதல்ல அவன் எப்படி இருக்கான்றத பாக்கணும். சென்னை பையன், சிங்கிள் பையன். மேலே இவர யாராவது இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. டிபில வச்சிருக்கிறது இங்க எடுத்த போட்டோ தான். இதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாலு நினைக்கிறேன். மேல எடுத்த போட்டோ தான் குட்டி கோபியா. ஒருத்த உலகத்துல இவ்வளவு டிப்ரெஷன் இருந்தா இப்படி எழுதிட்டு போவான். ஃபேக் பீப்பிள்ஸ் ஏனோ சின்ன மாதிரி ஆளு குட்டி பீப்பிள். எழுதிட்டியா? எழுதிட்டேன். அதான் எவ்வளவு அவன் அண்ணா யூனிவர்சிட்டியோட மூலையை நீங்க இப்பதான் பாக்க போறீங்க. இதை இப்ப எடுத்தா இப்படிதான் அதை ஒட்ட முடியும். கரெக்ட் தானே? திருப்பி இப்படி எப்படா ஒட்ட முடியும்? ஒட்டாது. இவ்வளவுதான் இவன் அண்ணா யூனிவர்சிட்டி மூலை. அதான் நான் எழுத சொல்ல உனக்கு அறிவு இருந்தாச்சாப்பா. மூவ் ஆன்லாம் ஆக முடியல. அவளை நினைச்சு டர்ன் ஆன் வேணா ஆகும். வேற எதுவும் யூஸ் பண்ணிக்கிறானுங்கப்பா. அடோ பாவீங்களா? என்ன வேணா நீங்க உள்ள போறீங்க? போவோம்டா. நீ கிரிக்கெட் வீரர் இருக்காருங்க. ஹாய் ப்ரோ. பாரன் சேவாக்க இங்க வந்த மாதிரி ஒரு செருப்பு மட்டும் அடிக்கிறதுக்கு கிடையாது. லேடி செர்ப்பெல்லாம் இருக்கு. பழக்க தோசத்துல எதுவும் எடுத்துட்டு தெரியாத அப்படிவா. அவனுக்கு இப்ப ஆண்கள் செருப்போட லேடி செருப்பு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணான். ஒரு நாள் கோயில திரும்பினா கோயிலோ காதுகத்துல எங்க அதுல இருந்து இப்ப எந்த லேடி செருப்பு இப்பெல்லாம் சூர்யா தெரியலன்னா எந்த பொண்ணு கிட்ட பேசுறதுனால அவரே ஒரு செருப்பு வச்சிருக்காரு. நான் பேசினாலே அடிப்பீங்க, ஆனா இதுல அடிங்க அப்படின்னு குடுத்து வாங்கிக்கிறாரு. அதனால இப்ப ரெண்டு செருப்பா நமக்கு தேவைப்படுறேன். எது நீங்க ரெண்டு பேரும் தானே போங்க என்ன வெக்கப்படுற.
சத்தம் போடாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடா சூர்யா மாத்திரம் சீக்கிரம் தான் சூரிய நிக்கிறா சூரிய இருக்கா எங்க அப்பா அது அவங்களுக்குள்ள அது சூர்யாவுக்கும் அர்ஷத்துக்கும் எப்போதுமே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் கரிஷ்மாவுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கிறத விட சூர்யாவுக்கும் அர்ஷத்துக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் சூர்யா முடிஞ்சதா பாத்தீங்களா அவன் டவுசர் மாட்டா போயிருக்கான் இவன் முடியலன்னு சொல்றான் அர்ஷத் முடிஞ்சா சரி உருவா நல்லா இருக்கு நான் பாத்தீங்கல கேர்ள்ஸே சொல்றாங்க உனக்கு நல்லா இருக்கு வா நீ இனிமேல் கேர்ள்ஸா மாறிடா இனிமேல் நீ அர்ச்சத்து இல்ல அர்ச்சித் நீ அசிங்கமா இருக்குல்ல இத வச்சுதான் மறைக்க முடியுமா எல்லாம் சுத்தி சுத்தி எங்க அப்பா ஒரு நாள் சொன்னாரு சித்து கூட சேரு ஊரே உன்னை பாக்கணும் அது நடக்குது இது என்ன ட்ரை பண்ணி பாப்போம் எனக்கு ரொம்ப நாள் ஆசைனா சூப்பர் ஸ்டாரு ரஹ்மான் சார் இதுல ஒரு கண்ணை போட்டு எதுவா பதிய கேரமா அப்படின்னாரு அதுதான் வாய்ஸ்ல எம்ஜிஆர் பேசிட்டு இருக்காரு திடீர்னு ரொம்ப என்ன வெளிய ஆயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுரா பயமே இல்ல இதுதான் பெஸ்ட் பையன் பாட்டியா இது எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு இதுதான் உங்க டர் குழந்தைங்களுக்கான ஃபன் சிட்டி எல்இடி லைவ் என்டர்டைன்மெண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு கொடுப்பாங்க நாங்கள் அந்த கார்டு வாங்கிட்டோம் என்ன அடிக்க வேலை கிஃப்ட் தருது இவ்வளோவா நான் ஒன்றும் எதுவுமே பண்ணல அதுக்குள்ள கிஃப்டா பார்த்தீங்கள பவர்ஃபுல்லாக அடிக்கல என்னண்ணா அவ்வளோதான் ஃபுல்லு இது பிடிங்க மாலை அளவு எடுக்கலாம் பிடிங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க தேவைப்படும் அவ்வளோ வந்துருச்சு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கண்ணா இவங்களுக்கு இவ்வளோ உட்காந்துக்கடா ரொம்ப லேட்டாக ஆகும் போல இருக்கு தயவு செஞ்சு யாரோ மாலை மூடிட்டு போயிடாதீங்க நாங்கள் இங்கே உள்ள விளையாடிட்டு இருக்கோம் நீங்கள் யாரோ மால் வந்தீங்கன்னா இது வந்து காலையில் கொண்டு வந்து குழந்தைங்களை விட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இதை இழுத்துட்டு விளையாடலாம் நின்றுச்சு சொல்லுச்சா ஆ இது வா வா போ இது இதில் எண்ணி எல்லாருக்குன்னு சொல்லுங்க அக்கா ஏதாவது கொடுங்க அதுக்கு எல்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சு வாங்கினதே உட்காந்து எண்ணுங்க 588 588 என்ன கொடுப்பீங்க காடுங்கண்ணா ஆ நாங்கள் இன்னும் விளாண்டு வரோம் மொத்தமாக ஆ ஏன்னா நீங்கள் பே கொடுத்து ஏமாத்திட்டீங்கன்னா இந்த காடு இல்லைண்ணா ஐயோ படிக்கடா படிக்கடா இந்த காடு இல்லைண்ணே அந்த காடுண்ணே ப்ரோ அந்த காடு கூட்டியா இருக்கு இதுவா ஆ இதான் இது வந்து என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா இன்னசிவ் 9 தர விளாண்ட கேம் ஏ டைம் முடியறதுக்குள்ள நீ யார் அதிக பாயிண்ட்ஸ் வின்னு முட்டா பயல முட்டா பயல இரு இரு ஆ ஏய் ஐயோ ஆ ஏய் என்னடா ஒரே ஒரு முட்டை எடுக்குது என்ன இருக்கு உள்ள என்னடா இது
ஆக்சுவலா நீங்க வந்தீங்கன்னா இந்த துப்பாக்கி மட்டும் எடுக்காதீங்க, இது வேஸ்ட், இது தென்றோம். நோ மோர் புல்லட், நான் தான் அதிக வின்னாங்க பாருங்க. வின் த மேட்ச், முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்க சித்து அத்தன். நம்ம ரெண்டு பேரும் சேத்துறா, அதான் நான் எவ்வளவு அப்புறம் நீ 480 நான் 500. இதுக்கு வந்து சும்மா விளையாண்டதுக்கு 1500 எல்லு, இது 1500 அதுலயும் உடஞ்சி இது வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உடனே மாத்திட்டு சண்டை போட்டு நீ பாருங்க. வந்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா பயங்கரமா ஃபுல்லா வரத்தனமா என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு ஸ்பாட்டு மொத்தமாவே கிரவுண்ட் ஃபுளோரு, ஃபர்ஸ்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர், தேர்ட் ஃபுளோர், மூணு ஃபுளோரு உங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு மறக்கிடும். அண்ணா கேமரா ஆன்ல தான் இருக்கு, எப்படி ஒரு டவுட்டை பாருங்க. அவருக்கு அந்த கடையிலேருந்து ஒரு அண்ணன் கேட்டிருக்காரு கேமரா ஆன்ல இருக்கா அப்படின்னு. இப்படி ஒரு சந்தேகம் பிடிச்ச ஒரு கேமரா வந்தாங்க. பாருங்க ஒரு மரியாதை இருக்கு. சிங்கப்பூர்ல ஒரு பிரிட்ஜ் ஒன்னு வரவங்க